அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவநாயகா சிஎன்சி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எந்த மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம டாபிக் பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலர் இன்டர்போலேஷன் யூசிங் ஐஜே. Using I and J. Okay. இப்போ நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தா இத பாக்க போறோம் IJ என்னது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த G02 G03 கமாண்ட்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இது என்னன்னு பார்த்தினா full rotation of x axis and y axis. I ன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படினா I ன்றது full rotation of x axis. ஜென்றது ஃபுல் ரொட்டேஷன் ஆஃப் y ஆக்சிஸ். இப்போ நம்ம நார்மலா வந்து இந்த G02 கமாண்ட் யூஸ் பண்ணும்போது G02 x y r இந்த மாதிரி கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். G02 x y r இது வந்து பாத்தீங்க அப்படினா below வந்து பாத்தீனா 180 டிகிரி below தான் நம்ம வந்து இந்த r யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த G02 x y r இந்த r நம்ம யூஸ் பண்ணும்போது ரேடியஸ் அந்த ரேடியஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது below 180 டிகிரிக்கு தான் நம்ம வந்து r யூஸ் பண்ண போறோம். above 180 டிகிரி and then for 360 டிகிரி அப்படினா நம்ம வந்து இந்த ij தான் யூஸ் பண்ணனும். இதுதான் வந்து பாத்தீனா கம்பெனில வந்து ij யூஸ் பண்ணுவாங்க. இந்த புரோகிராம் பாத்தீனா G03 i value j value னு இருக்கும். அதனால பாத்தீனா iன்றது full rotation of x axis, jன்றது full rotation of y axis. இப்போ நம்ம இந்த ரெண்டு கமாண்ட பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இதனுடைய டயாம் 60. இந்த டெப்த் வந்து ஒரு 5 mm. இப்போ 5 mm க்கு நம்ம என்ன பண்ணனும்னா இந்த இதுல வந்து பார்த்தீனா ஃபுல்லா வந்து பார்த்தீனா மில்லிங் பண்ணி எடுக்கணும். அப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் i and j கமாண்ட் யூஸ் பண்றோம். இப்போ இதுக்கு எப்படி புரோகிராம் பண்றோம்னு பாறோம். இப்போ இதுக்கு அதே மாதிரி தான் நம்ம வந்து நார்மலா வந்து மில்லிங்ல பண்ணோம் பாத்தீங்களா மெயின் புரோகிராம் பண்ணிட்டு சப் புரோகிராம் அதே மாதிரி தான் பண்ண போறோம். மெயின் புரோகிராம் பண்ண போறோம் அடுத்து சப் புரோகிராம் பண்ண போறோம். ஆனா இந்த சப் புரோகிராம்ல வந்து G02 ல வந்து பாத்தீங்கன்னா r க்கு பதில் i வந்து யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் புரோகிராம் அட்ரஸ் n1 g90 g40 g49 G17, G21, G54. இந்த கமாண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படினா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து G91, G28, Z0, M06, T01. இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது டயா 20 mm எண்ட் மில் கட்டர் யூஸ் பண்றோம். இப்போ G00, G90, G54, X0 Y0. இப்போ G00, G90, G54, X0, Y0 அப்படி சொல்லும்போது இப்போ டூல் வந்து இப்படி சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து G43, Z50, H1, M03, S2000. இப்போ இப்படி சொல்லும்போது சப்போஸ் இது ஜாப் அப்படின்னா 50 mm மேல வந்து டூல் நிக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் G00 Z1 M0 8. இப்போ ஃபர்ஸ்டே Z50 இருக்கு, அங்க வந்து ரேபிடா Z1.0 வந்து நிக்கிறோம். நெக்ஸ்ட் M98 P0002 L10 இப்படி சொல்றோம். இப்போ M98ன்றது சப் புரோகிராம் கால், P0002ன்றது சப் புரோகிராம் அட்ரஸ், L10 ன்றது 10 முறை இந்த சப் புரோகிராம் ரிப்பீட் ஆக போகுது.
நெக்ஸ்ட் G00 Z50 M09 இங்கே வந்து G01 கொடுத்துருங்க Z0 ஓகே நெக்ஸ்ட் G91 G28 Z0 M05 அண்ட் தென் M30 ப்ரோக்ராம் எண்ட் அண்ட் ரீவைண்ட் ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரோக்ராம் இருக்கும் அதே மாதிரி தான் மெயின் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சப் ப்ரோக்ராமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் இன்டர்போலேஷனை யூஸ் பண்ண போகிறோம். இது ப்ரோக்ராம் அட்ரஸ். இப்போ G01 G90 X0 Y0 Field 200. இப்போ நம்ம வந்து எந்த பாயிண்ட்லேருந்து தொடங்குறோமோ அதை மட்டும் தான் எழுத போகிறோம். G01 G90 X0 Y0 Field 200. இப்போ நெக்ஸ்ட் G01 G91 Z-0.5 கொடுக்குறோம், டெப்த் ஆஃப் கட் 0.5 கொடுக்குறோம், ஃபீடு வந்து கம்மியாக தரும் Field 50. நெக்ஸ்ட் G01 G90 G41 X-30 Y0 D1 Field 100 இப்படி சொல்கிறோம். இப்போ இந்த G01 G90 G41 X-30 Y0 D1 இப்படின்னும் போது இப்போ நம்ம டூல் வந்து இந்த பாயிண்ட்டில் இருக்கு, இது நம்மளுடைய ஆர் கூட இந்த பாயிண்ட். இப்போ G01 G90 G41 X-30 Y0 அப்படி சொல்லும் போது டூல் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்க போகுது, சரிங்களா. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு X-30 Y0 D1 ரேடியஸ் ஆஃப்செட் நம்பர் 1. அப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கு. இப்போ இங்க இருந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஃபுல் ரொட்டேஷன் வரணும், இப்படி ரொட்டேட் ஆகி திரும்பி இந்த பாயிண்ட்டுக்கே வரணும். ஓகே, அப்போ இதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ IJ கமாண்டை யூஸ் பண்ண போறோம். G03 X-30 Y0 I30 J0 இப்படின்னு கொடுக்குறோம். X-30 Y0 X-30 Y0 இந்த பாயிண்ட், I30 அப்படின்னா ஃபுல் ரொட்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் இங்கே நீங்கள் -30 சொன்னீங்கன்னா இங்கே +30 கொடுக்கணும், சரிங்களா. இதுதான் இதனுடைய மெயின். இது இங்கே X-30 சொன்னீங்கன்னா இங்கே I+30 இப்படி கொடுத்தனாதான் ஃபுல் ரொட்டேஷன் ஆகும். அடுத்த லைனில் திரும்பி G01 G40 X0 Y0 ஒன்ஸ் அகேன் சென்டர் பாயிண்ட், தட் இஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கட்டர் இங்கே இருக்கு, இங்கேருந்து இந்த பாயிண்டில் இருக்கு G01 G90 X0 Y0 போது இந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. அடுத்த லைன்ல G01 G90 G41 X-30 Y0 இப்படி சொல்லும் போது இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருது. அடுத்து G03 எடுத்து சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் X-30 Y0 I30 இப்படி சொல்லும் போது இங்க இருந்து இப்படி ஃபுல் ரொட்டேஷன் ஆகுது. இந்த ஃபுல் ரொட்டேஷன் ஆகுது J0. அதுக்கப்புறம் G01 G40 X0 Y0 இப்படி சொல்லும் போது திரும்பி ஒன்ஸ் அகேன் இங்கே வந்துடுது. இங்கே வந்ததுக்கப்புறம் M99 சப் ப்ரோக்ராம் எண்ட். இப்போ சப் ப்ரோக்ராம் என்ன சொன்னாலும் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்குது. இங்கே நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், டெப்த்து Z-0.5 சொல்லியிருக்கோம், அங்கே எனக்கு திக்னஸ் வந்து அந்த டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓம் தேவைப்படுது. அப்போது ப்ரோக்ராமில் L10 சொல்லியிருக்கோம், இது வந்து 10 times ரிப்பீட் ஆக போகுது இந்த ப்ரோக்ராம், சரிங்களா. ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்ப்போம், எப்படி ரன் ஆகுதுன்றத சிமுலேஷன் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.